யாராவது எடுத்துனா கொடுத்துருங்கடா. ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுங்கடா, தஞ்சாவூர்காரர் ஆட்டோவில் காசை விட்டுட்டாரா, நீங்க எடுக்க மாட்டீங்க. ரெட்டிக்கு தெரியும் ஆட்டோவில் இருக்கும், நம்மளை நம்பி வந்துட்டாரு. ரெட்டு சொல்லியாச்சுடா கிடைச்சிடுன்னு, கொடுத்துருங்கடா. சார் தானே அவர் எதை சொல்றாண்டக்காக நீங்க எல்லாம் எங்களை சந்தேகப்படக்கூடாதுன்னு. ஐயா நல்ல விஷயம், பணத்தை யார் எடுத்திருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க ஐயா. நாளைக்கு உங்களுக்கு ஒன்னு ரெட்டு தான் வந்து முன்னாடி நிற்கும். என்னதான் நீ இப்படி பேசுற, அதான் வண்டியில ரெட்டு போட்டா மாட்டிருக்கல, அப்புறம் எப்படி திருடுவாங்க? அண்ணா இந்த வந்துட்டனே. தீயன் 59 33 97, நான் பாண்டி, ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கேன். மேட்ரு நீ என்ன செய்யற? காலங்காத்தால ஆலமரம் பஸ் ஸ்டாப்புக்கு போற. சரி போறேன். பஸ் ஸ்டாப்ல பார்த்தா உனக்கே தெரியும், ரொம்ப அழகா இருப்பா. நீ எவ்வளவு சொன்னாலும் அவன் வரமாட்டா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அவளை எப்படியாவது வண்டியில ஏத்துற. என்னையா கால கொடுமையா இருக்கு, அவதான் வரமாட்டாள், அப்புறம் எப்படி ஏத்துறது? குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருந்த, ஆட்டோ வச்சு உன்ன ஏத்துவேன். சரி ஏத்திக்கிறேன். காமராஜர் சாலை, டிராபிக் கம்மியா இருக்கும், அங்க வண்டி ரிப்பேரா நிக்குது. புது வண்டி எப்படியப்பா ரிப்பேர் ஆகும்? வண்டி ரிப்பேர் ஆகல, உன் கழுத்து ரிப்பேர் ஆயிடும். சரி ரிப்பேர் ஆகி நிக்குது. அவ என்னன்னு கேப்பா ஏதுன்னு கேப்பா, பதில் பேசாம பல்ப பாக்குற. பகல்ல எப்படியப்பா பல்ப பாக்குறது? பல்ப பாக்கல, நீ ஃபியூஸ் ஆயிடுவ. சரி பாக்குறேன். நான் வரேன். அப்ப நானும் வரேன். டேய் நான் அங்க வரேன். ஓ அங்க வரையலா? இன்ஜின் முன்னாடியில பின்னாடி இருக்கு, அங்க பல்ப்ல என்னயா தேடிட்டு இருக்க? வாங்க ராசா வந்துட்டீங்களா, நல்ல வேளை அந்த புல்லட் இருந்து என்னை காப்பாத்தி விட்டீங்க. அம்மா அதுல போமா? இது சரியா கதா? பல்ப் ரிப்பேர் ஆயிருச்சு, பகல்ல ஓடாது ஐயா. இந்த புல்ல கொண்டு கலங்க போட்டுங்க ஐயா. வீட்ல மட்டும் ஓடுது நல்லா. ஏய் 6 மாசமா நான் தேடிட்டு இருந்தேன், வரான் அண்ணமாக்கியம். அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ள போச்சு, 8000 வெல்கம் பை, எல்லாரும் ரெடி பண்ணு, ஆளுங்கள போற ஆயுதங்களை வர சொல்லு. ஏ தொப்பராசே, அந்த 6 கத்தி கோடாலி இருக்குறது பூரா எடுத்துட்டு வாடா, வந்துட்டான்டா வந்துட்டான்டா. மம்முட்டி அது மலையாள நடிகர் இல்ல, இத சொன்னேயா? இது பண்ணி சமாதானமா அது பொண்ணு. வாங்க வாங்க மாமா, அந்த பொண்ணை பார்த்து ஒரு வார்த்தை பேசணும். ஒரு வார்த்தை பேசணும். நல்ல சோழியா இருக்கியா? இங்க பாரு, இன்னே சங்கோட அறுத்து ஏற்கனவே வந்துகிட்டு இருவாரு கறி, அத ஒண்ணா போட்டு வேக வச்சு பந்தியில பரிமாட்டி போயிருவியா, நடக்கிறத பேசுவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. வண்டியில வரும்போது மதுனி ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாரு? இனிமேல் எங்களை என்னன்னு கூட பாக்க மாட்டீங்கன்னு. அட மச்சான், கொண்டு வந்து கிண்டல் பண்றது சகஜம் தானையா? ஆமா நாம பார்த்த பொண்ணு மாதிரி இல்ல. ஆமா அந்த ஊதாசில கட்டணும் இல்ல. என்னடி வெயில் இந்த அடி அடிக்குது? ஏப்பா தொடச்சாமே, நேரம் போயிட்டே இருக்கப்ப அறுப்பு ஆரம்பிச்சலாம்ல. அட இறப்பே, நிறமாசக்காரிய பாங்காம எப்ப தொடச்சாமே அறுப்பெடுத்தாரு? இங்க பாரு கழுவாயா, நிறமாசக்காரிதான் போல் இருக்க. ஏத்தா அறுத்து விட்டு 51 வெத்தலையும் வாங்கிட்டு போத்தா. அட போயா, நான் சின்ன பிள்ளை இருந்த காலத்துல இருந்து வயித்து ஏத்தல கட்டி இறக்கலாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு போய் புள்ள தாச்சுங்கிற. இதான வேணாம்ன்றது, வயித்து கட்டி காரிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே. அழுதா அந்த ரகசியத்தை ஆஸ்பத்திரி போய் அறுத்து பாத்திர வேண்டியதானத்தான். அங்கிட்ட
வீட்டு யாரும் வராங்க, வயிற்றுப்புல தாச்ச மாதிரி இல்ல இருக்கு. எந்த ஒரு காரியோ பத்தி வகுற நெருக்க வட்டத்துல இல்ல இருக்கு. ஏ ஆத்தா, ஏ இப்படி கொஞ்சம் வந்துட்டு போத்தா. யார கூப்பிடுறீ? என்னே வா. ஆமாத்தா வா. ஏ மாமா, அவளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கேன். மாசமா இருக்க ஒரு மாதிரியா தயா இருப்பா. எனக்கு அவளை பார்த்தா சந்தேகமா வருது. இது அவ புருஷனுக்கு அவ புள்ள பத்துக்கு நீ என் சந்தேகப்படுற? சும்மா. சரி 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 சரி. நீ எந்த இருக்காரு? எரசக்கண்ணாய்க்குன்னு ஒரு எட்டு என் சித்தப்பனை பாத்துட்டு போலான்னு போய்கிட்டு இருக்கேன். அறுவடை என்ன ஆரம்பிக்கல? மொத நிறைய உன் கையால அறுத்துட்டு போயிருமா. அத்தா அறுத்து விட்டு இந்த வெயில இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தா. ஆத்தாடியோ, நெல்லு மணியும் புள்ள மாதிரி தானே, வயிற்றுக்குள்ள புள்ளைய வச்சுக்கிட்டு என்னால அறுக்க முடியாதுப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ நிறைஞ்சிருக்கிற மாதிரி வீடும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே இப்படிலாம் செய்யறது. நினப்புக்கு மிஞ்சின சாமி இருக்கா? வா வந்து ஒரு நிறைய மாத்திரம் அறுத்து கொடுத்து போயிரு. ஐயோ, ரொம்ப தேங்க் எஞ்சிருவே. ஏமாமா ரொம்ப அலட்டுறால. அந்த வாக்கியம் என்னத்த? அந்த அறுவல் எடுத்து கொடுப்பா, கருத இருக்கட்டும். இந்தம்மா பாருடி. ஆத்தாடி என்ன தாயி, கொஞ்சம் தள்ளி நிக்கிறது கவுத்ரிக போல இருக்கு. ஆமா, நெல்லு மரத்துலதான் இருக்கும்னு நினைச்சேன். என்ன இப்படி குட்ட குட்ட செடியா இருக்குது? நிறமாச கர்ப்பிணிங்கிற மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கலையே, எங்கயோ இடிக்குது மாமா. அந்த அருவாளை கொஞ்சம் கொடுங்க மதினி, கழுத்தை கொஞ்சம் நீட்டுங்க. இருமா, உன் முறைய வாங்கிட்டு போயிரு. ஐயோ என்ன இது, பணமா? நான் கையிலேயே தொட மாட்டேன். இல்ல துரைச்சாமே, இந்த புள்ள முறைய வாங்க போதுரா, உங்க கையில குடுத்துரு. இந்தாமா மகமா ஈஸ்வரி நில்லு. ஆமா இந்தடா. இந்த நீல நீலுது எந்த ஊருக்காரி நீ? எட்டு தடவைய சொல்ல முடியும் இரசக்க நாய்க்குன்னு. அடியாச்சு, குடி இடத்த காலி பண்ணு. நான் நேர மாசம், நீங்க நேர மனசு. எல்லாம் வேலையை பாருங்க. ஏன் தாயி, உங்க பிள்ளைய நல்லாத்தான் இருக்காங்க. என் மாமன் கண்டா அவ்வளவுதான் என்ன வெட்டி போடும். பங்காளி வண்டியை கட்டுற எரசக்க நாய்க்குனூர் போய் அவ வீட்டு வாசல இறக்கி விட்டுதான் வரணும். நல்லா இழுக்குமா கதை? அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் சித்தப்பா வீட்டுக்கு போறேன். அப்ப வக்கீலியா வயிற்று பிள்ளையும் சேர்த்து கட்டு, அப்படியே அவன் சித்தப்பா வீடு எங்கன்னு பாத்துட்டு வந்துரு. சரி, எதுக்கு போற வழியில பிள்ளை எழுதிய பொசுக்குன்னு பத்துட்டேன்னு வையே, அதை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும்ல. அதுக்குத்தான் போ போ. அவன் செத்த வேலையா கொடு. நீங்களும் கூட வரீங்களா? வாங்க. ஏண்டா இந்த சிலுக்கோர எடுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? இதா காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும்டா. அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலவே இருக்கிற, பேசாம புள்ளு புடுங்கற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனன் ஒரு கேனே சாண புச்ச போய்ஸ். அப்படி டேய் 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 டேய், யாரோட சாண புச்ச சரியில்லைங்கற? என்ன சொன்ன பண்ணி அரங்க கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா? ஏ வெண்டிரு கொடுறாங்க முற பிரகாரம் செய்ய முடியாது தெரியும். மூஞ்சி முகரஞ்சு ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கா. நீ பாத்துக்கடா. சோனேன்னு பேரு வச்சு சாணம் பிடிக்க அனுப்பியிருக்கான். அதனால பயப்படாத, என் பிழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா. சென்ட்ரிங் என்ன அப்படின்னா? யாருக்கு தெரியும்? திரும்ப ஒண்ணுமில்ல பிரச்சு, கத்தியில ஒரே ஒரு பாயிண்ட் பதம் கம்மி அப்படித்தான்.
ஒரு பாயிண்ட் இல்லப்பா, ஏழு எட்டு பாயிண்ட். உன்னை கேட்டாரா? அவரு கேட்டாரா? என்ன சின்ன பிரதமா இருக்கிற ஆஸ்கன் ரொம்ப அதிக பிரசீந்திரமா போய் இது கிடைச்சப்ப ஓகே எங்க போறீங்க? ஏன் பயப்படுறா? இல்ல 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 ஓகே, நான் இருக்கல உனக்கு சும்மா பாயிண்ட் போட்டு போட்டு போச்சு. திரும்ப இந்த பக்கம் அப்படி இரு. காலையில இருந்து என்னப்பா அது? என்ன மாப்பிள, என்ன உங்க பங்காளி இப்படி புதுசா வயசுக்கு வந்த மாதிரி என்னையா? அது நெஞ்சில ரத்தம் பச்சையா கூட ஓடுமா? ஓடியாங்கடா, வேணாம்டா, இனிமே நீங்க பள்ளிக்கூடத்து போதீடா. உங்க சித்தப்ப நெஞ்சிலே உயிர் மை அம்பட்டி எழுதிருக்காரு, இங்க எழுதி கூட படிங்க. கடைசியில கைய விரிச்சுப்படும். அத்த, நம்ம ஆகிற காரியத்தை பாப்போம். அத்த, ஏன் தம்பி? என்ன அப்பா யாருன்னு பாத்து பேசி முடிச்சிடலாம்ல? அவ அப்பனா காக்கல எலும்புக்கு முக்காக்கல தொலை போட்டு தச்ச மாதிரி இருப்பேன். நான் அவனை பூத கண்ணாடி ஓட்டுல தேடணும். என்னைய கூட்டு போமாமா, நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அப்ப ரெண்டு பேர்த்த சேத்துல தேடணும்.